ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னை டெய்லரிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, பட்டு சாரீக்கு கிராண்டான லுக்கு தரக்கூடிய ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் தைக்க போகிறோம். அதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தடில். வாங்க, எப்படி தைக்கலான்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேன்வாஸ் எடுத்துருக்கோம், அதை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு கேன்வாஸ் வந்து ரொம்ப லென்த்தாக இருந்ததுன்னா அதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட டிசைன் பண்ணலாம். அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா டிசைன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி லென்த்தாக எடுத்திருக்கேன். இப்போ கேன்வாஸில் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணாமல் நெக்லைன் நான் அப்படியே வச்சு தைச்சிருக்கோம். அந்த ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுடலாம். இப்போ உங்களுக்கு தெரியறதுக்காண்டி அதில் கொஞ்சம் டார்க்காக நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். நம்ம நெக்லைன் என்ன மாதிரி வெட்டினோமோ அதே மாதிரி நம்ம வரைஞ்சோனாலே கேன்வாஸ் வந்து வச்சு திருப்பையில் அதே மாதிரி ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ அவுட்டரில் வந்து 1 இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். கீழே டிசைன் வர மாதிரி நான் வந்து கீழே ஒரு வளைவு மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம வரைஞ்சோமோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக சுற்றி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சாரீ கிளாத் வந்து க்ரீன் கலர். நம்ம க்ரீன் கலரில் தான் வந்து பேட்ச் ஒர்க் வைக்க போகிறோம். அதனால் க்ரீன் கலர் பீஸ் எடுத்து அதில் வந்து இந்த கேன்வாஸ் வெட்டி வச்சதை வச்சு ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக வெட்டி முடித்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம க்ரீன் கலர் பீஸில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். விலகாமல் இருக்கிறதுக்காண்டி நான் வந்து குண்டுசி குத்தி வச்சுருக்கேன். இங்கே அதில் அயன் பண்ணிவிட்டு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம தையல் போட்டு விட்டுறலாம். தையல் போடும்போது கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. அப்போ தான் வந்து நம்ம வரைஞ்சதுக்கு மேலேயே கரெக்டாக போட முடியும். ஃபுல்லாக சுற்றி தையல் போட்டு விட்டுருங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் நேமை டைப் பண்ணிங்க, அன்னை டெய்லரிங் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட் வரும். பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வீடியோஸ் இருக்கும். பேட்ச் ஒர்க்கு, லேஸ் ஒர்க்கு, எம்ப்ராய்டிங் ஒர்க், ஆரி ஒர்க், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் பார்க்கணும், உங்களுக்கு டிசைன் ஏதாவது ஐடியாஸ் வேணும் அப்படின்னிங்கன்னா அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும். இப்போ ஃபுல்லாக சுற்றி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்டிச் பண்ணதில் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஓரமாகவே இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து அப்படியே வந்து இன்னொட் பண்ணி திருப்புறதுனால நம்ம ஓரமாகவே கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அதை ப்ளவுஸ் பீஸில் வச்சு திருப்பி எடுத்து அதில் லேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த டிசைன் வந்து, ஆனால் ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம்.